ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் கைஸ். திஸ் இஸ் எம்எஸ்ஜே கேமிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் நியூ ரூல்ஸ் அண்ட் ஸ்டேடியம் ஆப் ரிவ்யூ. ஸோ ஐபிஎல்க்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் ஐபிஎல்லில் புதுசாக வந்திருக்க என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, எந்த டீம்மே 90 மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டு பவுலிங் போடுறாங்களோ அந்த டீமோட கேப்டனுக்கு 2 வார்னிங் கொடுக்கப்படும். ஸோ அதாவது 90 நிமிஷம்தான் வந்து அலக்கேட்டட் டைம் ஒரு டீமுக்கு. ஸோ அதுக்குள்ளே அவங்க பவுலிங் போட்டு முடிச்சிடணும். ஸோ அதுக்கு மேலே 1 நிமிஷம் எடுத்தாலோ 2 நிமிஷம் ஆனாலோ அவங்கள 2 மேட்ச் இதே மாதிரி பார்ப்பாங்க. 2 மேட்ச் தொடர்ந்தது இல்லை 2 மேட்ச் வந்ததுனாலும் அதுக்கப்புறம் 3வது மேட்ச் அந்த கேப்டன் வந்துட்டு விளையாட முடியாது. 3வது மேட்ச் கேப்டன் அந்த மேட்ச்சில் டீமில் விளையாட முடியாது. ஸோ 1 மேட்சுக்கு அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஸோ செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே அம்பையருடைய சாஃப்ட் சிக்னல் ஐபிஎல்லில் செல்லுபடி ஆகாது. ஸோ அவங்க சாஃப்ட் சிக்னல் கொடுக்க தேவை கிடையாது. அதே மாதிரி தேர்ட் ரூலும் இது கூட ஒத்து போனது மாதிரி தான் வரும். ஏன்னா தேர்ட் அம்பையர் கேன் சேஞ்ச் த ரூ டிசிஷன் கிவன் பை த ஆன்ஃபீல்ட் அம்பையர். ஸோ இப்போ திடீர்னு ஒரு வேளை நோபால் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹிப் நோபால்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நோபாலோட டிசிஷனை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணலாம். ஒருவேளை அது நோபால் இல்லை அப்படின்னா நோபால் இல்லைன்னு சொல்லலாம். அவரால் நோபால் கொடுத்துருந்த பட்சத்தில் இல்லை அப்படின்னா, நோபால் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு நோபால் அப்படின்றத கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட் சிக்னல் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு போல நம்ம தேர்ட் அம்பையரே வந்துட்டு ஃபுல்லாக டிசிஷன் எடுத்துக்கலாம். இதுதான் இப்போ வந்திருக்க புதிய 3 ரூல்ஸ், முக்கியமான 3 ரூல்ஸ். ஸோ இது கண்டிப்பாக ஐபிஎல்லில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்துட்டு 3 தடவை ஆர்சிபி வந்துட்டு மோர் தென் 90 மினிட்ஸ் போட்டனால அவங்க வந்துட்டு ஃபைன் பே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த வருஷம் இந்த விஷயத்தில் இந்த டைம் லிமிட்டில் வந்து ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அந்த டைம்லாம் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இன்ஜுரி ஆகி அவங்க வந்துட்டு ஃபீல்ட்லேயே வந்துட்டு விழுந்து கிடக்கிறாங்க அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கான ஃபஸ்ட் எய்ட் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கும்போது ஏற்படுற டைமெல்லாம் வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த வருஷம் ஐபிஎல் இருக்கக்கூடிய 3 முக்கியமான ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியம் எப் ரிவ்யூ. ஸோ ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அலசல். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து எம்ஏ சிதம்பரம் சேப்பாக் ஸ்டேடியம்ன்ட்டு எல்லோரும் சொல்கிறோம். ஸோ இது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமு நம்ம எதிர்பார்த்துருந்த 3 ஸ்டாண்ட்ஸை கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்க, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேடியத்துலையும், அதாவது ஐபிஎல் நடக்கக்கூடிய எல்லா ஸ்டேடியத்துலேயும் ஃபேன்ஸ் அலௌடு இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபேன்ஸ் அலௌடு கிடையாதுங்க. லாஸ்ட் இயர் மாதிரியே எல்இடி ஃபேன்ஸ் தான் அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே ப்ராப்ளம். ஸோ இப்போது சென்னையில் விளையாட போகிற 4 டீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைஸ் ஹைதராபாத் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இவங்க 4 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டின்ட்டில் வந்துட்டு சென்னை ஸ்டேடியமில் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மும்பை வான்கடே ஸ்டேடியம். ஸோ மும்பை வான்கடே ஸ்டேடியமில் யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை வான்கடே ஸ்டேடியமில் இது தவிர்த்து இப்போ நான் சொன்ன 4 டீம்ஸ் வரைக்கும் மற்ற எல்லா டீம்ஸுமே அங்கே தான் விளையாட போகிறாங்க. ஸோ யார் யார் அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க தான் மும்பை வான்கடே ஸ்டேடியமில் ஃபஸ்ட்டு ஸ்டெண்ட் விளையாட போகிறாங்க. ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்ன ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியம், அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம், அதுக்கடுத்தது கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 5 ஸ்டேடியமில் இந்த வருஷத்தோட ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக டெல்லியோட ஃபிரோசா கோட்லா ஸ்டேடியம்லேயும் மேட்சஸ் விளையாடுறாங்க. ஸோ இந்த கிரவுண்ட்ஸில் மேட்சஸ் நடக்குது. ஸோ எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிரவுண்டில் 5 மேட்சஸ் அண்ட் 4 மேட்சஸ் இன்னொரு கிரவுண்டில் அண்ட் இன்னொரு ஸ்டேடியமில் 3 மேட்சஸ், ஸோ 1 மோர் ஸ்டேடியமில் 2 மேட்சஸ், அந்த மாதிரி தான் அவங்களுக்கான ஸ்டின்ட் வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஷெடியூல். ஸோ நிறையா டீம்ஸ் வந்துட்டு 3 ஆஃப்டர்நூன் மேட்சஸ் விளையாடுறாங்க, சில டீம்ஸ் வந்து 2 ஆஃப்டர்நூன் மேட்சஸ் விளையாடுறாங்க. போன லாஸ்ட் இயர் மாதிரி எப்போ இந்த வருஷம் வந்துட்டு சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் மட்டும் இல்லை, இதுவரையும் எல்லா ஐபிஎல்லையும் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் மேட்சஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு வீக்குக்கும் சில வீக்ஸ் மண்டே வருது அண்ட் வெனஸ்டே வருது அண்ட் ஃப்ரைடேஸ் வருது அண்ட் தேர்ஸ்டேஸ் கூட வருது. ஸோ அந்த மாதிரி வீக் டேஸில் கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு
ஆஃப்டர்நூன் மேட்சஸை வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஐபிஎல்லை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மெத்தடுக்கு வந்துட்டு கேரவன் மெத்தட் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்படி ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டைம் வந்துட்டு மூணே மூணு தடவை மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஃப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது மூவ் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேடியம் போயிருக்காங்க, இப்போ எல்லோரும் ப்ராக்டிஸுக்கு அந்த ஸ்டேடியமில் அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிண்ட் விளையாடுவாங்க. ஸோ அதில் 5 or 4 மேட்சஸ் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேடியம் போகும்போது அதில் 4 மேட்சஸ் விளையாடுவாங்க. ஸோ டோட்டல் 9 மேட்ச் ஆயிரும். அடுத்த ஸ்டேடியமில் அவங்க 3 மேட்ச் விளையாடுவாங்க 12, அண்ட் அடுத்த ஸ்டேடியமில் 2 and 14 மேட்சஸ் அந்த மாதிரி விளையாடுவாங்க. ஸோ 3 டைம்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ஐபிஎல் ஸ்டேடியம் ரிவ்யூ. அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மேட்ச் நாங்கள் உங்களுக்கு லைவ் கமெண்ட்ரியோட யூடியூப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மேட்ச் டேக்கு பிஃபோர் டே வந்துட்டு எந்தெந்த டீமுக்கு மேட்ச் நடக்க போதோ அந்த மேட்சை வந்துட்டு உங்களுக்காக ஒரு இஸ்போர்ட் கேமாக, ஒரு மொபைல் கேமை அந்த ரெண்டு டீமுக்கு நடக்கிற மாதிரியே ஒரு மேட்ச் நடத்தி உங்களுக்காக அதை லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டும் நம்ம சேனலில் புதுசாக பெற்றிருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. ஸோ ஸ்டே டியூன் டு டில் த நெக்ஸ்ட் அப்டேட்.